தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. சூறைக்காற்றுடன் கனமழையும் பெய்ததால் சுமார் 20,000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட வாழை மரங்கள் சேதமானதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். கனமழை காரணமாக வாழை மரங்கள் சேதமுற்ற உடனுக்குடன் நிலையை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், தற்போது விவசாயிகளுடைய வேதனை என்ன, விரிவாக பதிவிடலாம். வணக்கம் சூர்யா. திருச்செந்தூர் அருகே ஆத்தூர் பகுதியில் சூறை காற்றுடன் பெய்த மழையால் பல்லாயிரக்கணக்கான வாழைகள் முறிந்து சேதமடைந்துள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று இரவு சுமார் 9 மணி அளவில் இடி மின்னல் சூறை காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் திருச்செந்தூர் அருகே உள்ள ஆத்தூர், சுகுந்தலை, கீரனூர், தேவுக்கு வாய்த்தான் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 20,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பல்லாயிரக்கணக்கான வாழைகள் முறிந்து விழுந்து சேதமடைந்தது. ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் வாழை மற்றும் வெற்றிலை பயிரிட்டுள்ள பகுதிகளாகும். இந்த நிலையில் நேற்று இரவு பெய்த இந்த காற்றுடன் கூடிய கனமழையால் வாழைகள் முறிந்து விழுந்து சேதமடைந்துள்ளது. இதற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கீரனூர் பகுதியில் குளத்தின் கரையில் இருந்து பனை மரங்களும் முறிந்து சேதமடைந்துள்ளது. சூர்யா, கனமழை மற்றும் சூறைக்காற்றால் வாழை மரங்கள் சேதமானது குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி ஆனந்த்.